ரூபாய் 500 முதல் 50,000 விலையுள்ள பட்டு சேலைகள் ரூபாய் 100 மட்டுமே. 5 சேலைகள் வாங்கும் போது அதே விலையுள்ள 6வது சேலை ரூபாய் 100 மட்டுமே. காஞ்சிபுரம் எஸ்எம் சேல்ஸ். நல்லா பண்ணிருக்கேன். தமிழ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எப்படி மேடம்? ஓகே ஓகே, நார்மலா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்மளுக்கு இங்க ஸ்பெசிலிட்டிஸ்லாம் எப்படி பண்ணிருந்தா நம்மளுக்கு? ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க. சரி, வகுப்பறை எல்லாம் நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா சார், நல்லா எழுதிருக்கு. ஆமா, நல்லா எழுதிருக்கு. ஈஸியா தான் இருந்தது க்வெஸ்சன் பேப்பர். நான் இப்பதான் ஃப்ரெஷர், இப்பதான் எழுதுறேன். தமிழ் ஈஸியா இருந்தது, இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல. நல்லா எழுதிருக்கேன். சின்ன கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. தமிழ் ஈஸியா இருந்தது ஓரளவு, ஆனா ஜெனரல் ஸ்டடிஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பரவாயில்லாம தான் எழுதிருக்கேன். Because I didn't prepare well, so I don't know about it. இல்ல, தமிழ் ஜெனரலா தான் கேட்டிருந்தாங்க, அதுவும் ஈஸியா தான் இருந்தது. நான் சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஈஸியா தான் இருந்துச்சு. தமிழும் ஈஸியா இருந்துச்சு, ஜெனரல் சயின்ஸும் ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே பாஸ் ஆவேன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகும் நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. குரூப் டூ லெவல் குரூப் ஃபோர் மாற்றிட்டாங்கன்னு தோணுது. தமிழ் கூட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அண்ட் ஓல்டு புக்கும் சேர்த்து கேட்குறாங்க. ஆனால் தமிழில் மட்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்க்ளூட் ஆகுது. ஆமாம், அதே சமயம் ஓல்டு புக்கும் கேட்டிருக்காங்க. சமச்சீர் கல்வி, ஓல்டு புக்கும் சமச்சீர் கல்வி தான் இதுக்கு முன்னாடி ஸ்கீம், அது அதுவும் எடுத்துருக்காங்க. ஜிஎஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி தமிழில் ஈஸியாக தான், தமிழ் ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஜிஎஸ் ஈஸியாக இருந்துச்சு. சில கொஸ்டின் ஜிஎஸ்ல மட்டும் அப்படி இருக்கு, மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸ் அப்படி இல்லை. நார்மல் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கு. ஜிஎஸ் பாட்டு கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. தமிழ் வழக்கம் போல கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஜிஎஸும் சேம் தான். ஸோ எஸ்எஸ்எல்சிங்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருந்தா, வெளியிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சினா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், ஆனால் இவங்க கொஸ்டின்ஸே வந்து அரைப்பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப அந்த ரீட் பண்ணுற அந்த டைம் எல்லாமே நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ப்ரீவியஸஸ் கொஸ்டின் அப்புறம் கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ் பாட்டிலும் ரொம்ப ஒன்லைனில் இருக்கும். ஸோ ஆனால் இது அப்படி இல்லை, இங்கே கொஞ்சம் அரைப்பக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் நம்ம டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஈஸியாக ஈஸியாக தான் இருந்துச்சு. டென்த்து அந்த மாதிரி தான், ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி தான் வந்துருக்கு. இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு சார. ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் ஈஸியாக இருந்துச்சு சார். இல்லை அதிகபட்சமாக அவுட் ஆஃப் கொஸ்டின்லாம் இது இல்லை சார். ஈஸி ஈஸியாக. ஆமாம், அந்த சிலபஸ் தான் சார் கேட்டிருந்தாங்க. இல்லை இந்த வாட்டி ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன். பரவாயில்ல, கொஸ்டின் பேப்பர்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ்லாம் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்குலாம் டஃப்பாக வரல. அண்ட் ஜிகேலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பரவாயில்ல, இந்த வாட்டி பாஸ் ஆடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஈஸியாக தான் இருந்தது. தமிழ் நல்லா இருந்தது. நிறைய இந்த கோவிட் வந்த சுச்சுவேஷனில் அந்த கோவிட் பற்றி நிறைய கொஷின்ஸ் இடம்பெற்றிருந்தது. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர்லாம் கஷ்டமெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. பரவாயில்லண்ணா. எக்ஸாம் நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறதுனால எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. அது டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பர் படிச்சு இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா எழுதியிருக்கான். கொஸ்டின் பேப்பர் தமிழ்லாம் ஈஸியாக இருந்தது. ஜிஎஸ்ல தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, மற்றபடி ஈஸியாக தான் இருக்குது. நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கு தமிழ் உள்ளே ஈஸியாக தான் இருந்தது. ஜிஎஸ்ல தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ்லாம் வந்து போகிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு டெஸ்ட்டு. இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன், கடவுளை தான் நம்பினோம், நல்ல மார்க் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நான் டைம் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, மற்றபடி பரவாயில்ல.